ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, சோ அதுதான் இன்சைட் ட்ரேடர்னு வாங்க. இல்ல அது இன்ஃபர்மேஷன் முன்னாடி உங்களுக்கு போய்டும். அவங்களே வேணிட்டு ஹையர் பண்ணி மேனிபுலேட் பண்ணி ஏத்துவாங்க. அவங்க எப்ப பண்ணுவாங்க இல்ல இல்ல, அதுக்கு ஒரு டீமே வச்சு பண்ணுவாங்க சில கம்பெனி. ஆமா அதான் பிரதர், இப்ப ஒரு பென்னி ஸ்டாக் வந்து நீங்களும் ஆபரேட் பண்ணலாம், நான் ஆபரேட் பண்ணலாம். ஆனா இன்சைட் ட்ரேடிங்ன்றது எப்படின்னா, இப்ப வந்து இப்ப இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப ஸ்ரீகாந்த் போக்கு தெரியுது முன்னாடியே அவர் ஆடிட் பண்ணும்போது, இப்ப அது நல்லா இருக்கு, அதை வச்சு இது பண்றாரு. மம்மிதான் மம்மிதான், டாடி டாடி மேல இருக்கீங்க, டாடி மேல. சரி சரி, அதான் அந்த அதுவரைதான் இன்சைட் ட்ரேடிங். யூஎஸ்ல ஒருத்தர் வந்து இலங்கைக்காரர் ஒருத்தர் அப்படிதான் பண்ணாரு, ஒரு பேரு ஸ்ட்ரைக்கர்ல ஒரு 4 வருஷம் ஜெயில் கொடுத்தாங்க. ராஜரத்னம் அவர் பேர். அதேதான் ராஜரத்னம், அவர் இன்சைட் ட்ரேடிங் தான். வாவ், இப்போ ஒரு ஸ்டாக் இன்சைட் ட்ரேட் ஆச்சு இப்போ ரீசன்டா, ஃபர்ஸ்ட் டேலயே ஒரு 20% ஷார்ட் ஆயி பேர் மறந்துட்டேன். நான் கூட அதுல ப்ராஃபிட் பண்ணிருந்தேன். இப்போதான் இன்சைட் எப்பனா டைரக்ட் ட்ரை பண்ணிருந்தாங்க, அவங்களோட ஃபேமிலில ஒரு ஹியூஜ் குவாண்டிட்டியை இது பண்ணி. ஆக்சுவலா 1 இயருக்கு முன்னாடி நடந்தது, அது கேஸ் ஃபைல் ஆகி இதானது வந்து இப்போ லாஸ்ட் மந்த் ஆச்சு. சோ வந்து அதுக்கப்புறம் ஸ்டாக் நேம் தான் ரிமைன் பண்ண முடியல. இந்தியன் மார்க்கெட் தானா? என்ன சீசன் சார்? ஹரி ப்ரோ கூட அன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன் அந்த ஸ்டாக், நானும் ஷார்ட் எடுத்திருந்தாரு. ப்ரோ ப்ரோ என்னெல்லாம் கேட்காதீங்க லிஸ்ட்ல. ஒரு உக்ரைன் மக்களே பயந்துருக்க மாட்டாங்க. ஆமா உக்ரைன் என்ன?